இப்போ விஜய் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பையும் நான் ரெண்டுமே நான் சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் யார் யாரெல்லாம் எங்கே உட்கார வைக்கணும்னு தெரியாமல் தமிழர்கள் வந்து கண்டவங்களை உட்கார வச்சதுன்ட்டு அது பொருந்தும் இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அது பொருந்தும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கு ஏதோ அந்த இசை வெளியீட்டு விழாக்கு டிக்கெட் வச்சல அது க கடுமையாக நம்ம அவர் அவர் இந்த போலோட செயல்களை செய்வது எங்களுக்கு சரியாக படலை அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை இன்னைக்கு இணையதளம் முழுக்க பரவிட்டு இருக்கு அந்த ரசிக மனநிலையை அவர் தான் மாற்ற முடியும் தமிழ் இனத்திற்கும் நல்லது வைக்க போறதுல தமிழக அரசியலுக்கு நல்லது பைக்க போற உலகத்துக்கும் நல்லது பைக்க போறதுல அந்த மாதிரியான ரசிகர்கள் வந்து வாழ்றதுக்கு வாழாமையே இருக்கு பெட்டை தாய்க்கு நான் வந்து மருத்துவ செலவு வச்சிருந்ததான் அந்த கட்டோட்டு வச்சேன்னு சொல்லி ஒரு ரசிகர் பேசுறாரு நீமே இப்படிலாம் பண்ண நீ ரசிகனே கிடையாது நீ வேலை போயிடுன்னு சொல்லி அந்த ரசிகர் மன்றத்தோடய அந்த பயணம்லாம் விரட்டி விடும் அந்த மாதிரி நான் கூட்டத்தை வைத்து கொண்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் உங்களுடைய அரசியல் சரியாக இருக்காதுங்கிற நான் இப்போ அது இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் தயவு செஞ்சு அரசியலுக்கு கொண்டு வந்துருக்கீங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோரும் ரஜினிகாந்தும் மும்பையில திடீர்னு சந்திச்சிருக்காங்க தயாராகி விட்டார் போலதான் தெரியுது ரஜினிகாந்தும் ரஜினியை வந்து அரசியல் எங்கே செய்ய போறாரு பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் நபர்கள் வந்து இது ஒரு அவங்க வந்து தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றாரு சாமி நித்யானந்தா அவர்கள் லட்சக்கணக்கான செய்தியாளர்களை சந்தித்துள்ளேன் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய பாண்டே மாரிதாஸ் சொல்வதை கேளுங்கள் மாரிதாஸ் மற்றும் பாண்டேவை நித்யானந்தா புகழ்கிறார் நீங்க சொல்லுங்க ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாரியின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பாரிசாலன் சமீபத்தில் பிகில் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசினதை எப்படி பாக்குறீங்க அதாவது யாரை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க வைக்காமல் நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொல்றாரு தமிழக வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி சமூகத்தில் நடந்த இப்போ சுபஸ்ரீ மரணம் அதுக்காக கூட கோவப்படுறாரு அவருடைய பேச்சு அவர் யாரை குறிப்பிட்டு பேசாததான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்பா அவர் இப்போ நீங்கள் விஜய் அவரை பொறுத்து பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் அதை பேசிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே வெவ்வேறு மொழியை பேசக்கூடிய மொழியை தாய்மொழியாக கொண்ட நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரும்பொழுது தமிழை தாய்மொழியாக கொண்ட விஜய் இந்த மண்ணிற்கு அரசியலுக்காக வரவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வரவேற்கத்தக்கது அதில் மாற்றிருக்கிறது இல்லை அதே சமயத்தில் ஒரு நடிகராக அவரும் என்ன செய்யணும்னா தன் அவர்களுடைய பிரச்சனையும் அவர் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு நான் இந்த பிகில் படத்தை வந்து நான் ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ விஜய் மேலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பையும் நான் ரெண்டுமே நான் சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் விருப்பு என்பது என்னென்னா அவர் இந்த மண்ணிற்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வோடு வருவது அவர் இந்த மண்ணின் மைந்தனாகவே இருப்பது வரவேற்கத்தக்கது அவர் அந்த அடிப்படையில் அவர் யாரை வேணாலும் விமர்சித்து இந்த மண்ணின் மைந்தனோட விமர்சித்து அவர் அரசியல் பேசலாம் தவறு கிடையாது அப்போ அவர் யாரை விமர்சிக்கிறாங்கிறது எனக்கு பெரிய இல்லை பட் அவர் சொன்னது உண்மைதான் அவர் சொல்லியிருக்கிற அந்த பேச்சு வந்து உண்மைதான் வந்து யாரெல்லாம் எங்கே உட்கார வைக்கணும்னு தெரியாமல் தமிழர்கள் வந்து கண்டவங்களை உட்கார வச்சதுன்ட்டு அது பொருந்தும் இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அது பொருந்தும் நம்ம அப்படி தப்பு தப்பாக உட்கார வச்சனால்தான் தர்மாக்கோள் விடுற சம்பவங்கள் மாற்றி மாற்றி பேசுகிற சம்பவங்கள் ஒரு ஆங்கில எழுதி வச்சு படிக்க தெரிய படி பார்த்தா கூட அது ஒரு ஆங்கில சொற்களை உச்சரிக்க தெரியாத சம்பவங்கள் எல்லாம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா ஸோ இது உட்கார வைக்க தகுதியற்றவர்களை அங்கே அமர்வறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அவர் சொல்லியிருக்காரு அது வரவேற்கத்தக்க கருத்து இரண்டாவது அந்த இதில் நான் இன்னொன்று என்ன பண்ணுறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கு ஏதோ அந்த இசை வெளியீட்டு விழாக்கு டிக்கெட் வசூல் அது கடுமையாக நான் அவங்க இது வந்து அவர் அவர் இந்த போரோட செயல்களை செய்வது எங்களுக்கு சரியா படல விஜய் வசூல் பண்ணலாம் அது குறிப்பிட்டாலும் இவர் வந்து அந்த இடத்துல கலந்துக்கிறாரு இவரை பார்க்கறது தான் அந்த கூட்டம் அங்கே போகுது அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறத நான் சொல்கிறேன் அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குது ரெண்டாவது அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை இன்னைக்கு இணையதளம் முழுக்க பரவிட்டு இருக்குது அந்த ம அந்த ரசிகர் மனநிலையை அவர் தான் மாற்ற முடியும் அந்த ரசிகர் மனநிலையை அவர் மாற்றணும் அந்த ரசிகர் மனநிலை விஜய்க்கும் நல்லது ப பயக்க போகிறதில்லை அந்த ரசிகனுக்கும் நல்லது பயக்க போகிறதில்லை தமிழ் இனத்திற்கும் நல்லது பயக்க போகிறதில்லை தமிழக அரசியலுக்கும் நல்லது பயக்க போகிற உலகத்துக்கும் நல்லது பயக்க இல்லை அவ் அந்த மாதிரியான ரசிகர்கள் வந்து வாழ்கிறதுக்கு வாழாமையே இருக்கலாம் தா பெற்ற தாய்க்கு நான் வந்து மருத்துவ செலவு வச்சிருந்தது நான் வந்து கட்டோட்டம் வச்சேன்னு சொல்லி ஒரு ரசிகர் பேசுகிறாரு அப்போ அந்த ரசிகனை மொ கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூட அவர் திட்டலாம் விஜய் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கடா நீ மே இப்படிலாம் பண்ண நீ ரசிகர்னே கிடையாது நீ வேலைக்கு போயிருன்னு சொல்லி ரசிகர் பண்ணுற விட்டு அந்த பையனெல்லாம் விரட்டி விடணும் நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னு சொல்றான் அந்த வீடியோல அந்த பையன் நாற்பத்தஞ்சு வயசு பையன் பண்ற வேலையாக இது அப்புறம் என்ன போலீஸ்காரன் பேசுறார் இல்ல இப்போ என்ன சொல்றாரு என்னுடைய பேனர் என்ன கிழிச்சுக்கோங்க ஏதாவது பண்ணுங்க நான் ரசிகர் மேல கைவிக்காதுங்க ரசிகர் மேல கை வைக்கிறது அது நீங்க பாருங்க யார் கை வைக்க கூடாதுங்க நான் என்ன சொல்றேன்னா யார் மேலுமே வன்முறையை யாருமே செய்ய கூடாது புரிதுங்களா ஆனா இந்த மனப்பான்மை தவறான மனப்பான்மை விஜய்க்காக அவங்க எங்கள் அப்பா அம்மாவை நான் தூக்கி போட்டு வந்திருக்கேங்கிற மாதிரியான மனப்பான்மை என்பது தவற அந்த மனப்பான்மை அவர்களுக்கு உருவாகாமல் பாற்றுக் கொள்ள வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குங்கிறேன் இல்லை உணர்ச்சி பெருக்கில் நடக்கிறத விஜய் எப்படி இதெல்லாம் பாருங்க அந்த பொறுப்பு எங்ககிட்ட கிடையாது இது விஜய் விஜய்க்கும் அவர்களோட ரசிகர்களுக்கும் இருக்க பிரச்சனை இதை யா அவர் தான் சரி பண்ணணும் அப்ப ரசிகர்களை அடிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் என் ரசிகர்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களேங்கிறது அவர் தானே சரி பண்ணணும் ரசிகர்கள் அடிக்கக்கூடாதுங்கிறாரு போலீஸ்ல அடிச்சு திருத்தட்டும்னு சொல்றாரா ஆமாமா அந்த மாதிரி தான் இங்க பண்றாங்க கூமுட்டத்தனமா அடிங்க அப்படிங்கிறாரு அவரு அடிச்சு நீங்க நீங்களாச்சு திருத்தங்க என்னால திருத்த முடியாது அப்படி இல்லை இவர் தானே திருத்தணும் அடிக்காதீங்கிறாருல இவர் தான் அப்ப அவர் இந்த திருத்துற கடமை அவருக்கு இருக்குங்கிற நான் வேற ஒண்ணும் கிடையாது சரி அது இந்த விஜய்க்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல வரல அஜித் ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா அவருக்கும் அந்த கடமை இருக்கு ரஜினி ரசிகர்கள் அப்படி இருக்காங்கன்னா அவருக்கு அந்த கடமை இருக்கு ஏன்னா ரசிகர் மனப்பான்மையை ஒரு ஒரு நபர் அங்க உருவாக்குறாரு வளர்க்கிறாரு என்றால் அது ஒரு நல்ல விதமான அரசியலுக்கோ தத்துவ விதமான ஒரு அறிவு சார்ந்த அரசியலுக்கோ மக்களுக்கான அரசியலாகவோ அது அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு வைத்து அரசியலுக்கு வந்தாலும் உங்களுடைய அரசியல் சரியாக அது இந்த இருக்காதுங்க தயவு செஞ்சு அரசியலுக்கு கொண்டு வராதீங்க தரமான ரசிகர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அவர்களே கொண்டு வாங்க அரசியலுக்கு நீங்க இப்ப தரமா பேசுறீங்களா அதே போல தரமா சிந்தனை சிந்தனை ஓட்டம் இருக்கிற ஒரு தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்ட ரசிகர்களை வரவேற்கிறோம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்களெல்லாம் இவர் தானே வடி ஃபில்டர் பண்ணணும் பண்ணுங்கிறேன் நான் நாளைக்கு அரசியலுக்கே வரதா இருந்தா இவங்களை கூட்டிட்டு நம்ம வேற ஒண்ணும் இல்லை சரி தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோரும் ரஜினிகாந்தும் மும்பையில திடீர்னு சந்திச்சிருக்காங்க தயார் ஆகிவிட்டார் போலதான் தெரியுது ரஜினிகாந்த் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளர் போட போறாருன்னு தான் நான் நினைக்கிறோம் அவர் பேசுறதை பார்த்தா ரொம்ப வேக புரியல ரஜினி வந்து அரசியல் எங்க செய்ய போறாரு தமிழ்நாட்டில் தான் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் போய் இல்ல ரெண்டு பேரும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அப்ப எதுக்கு இத பேசுறீங்க அவங்களுக்கு ஏதோ சந்திப்பு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க நண்பர்களாக இருப்பாங்க ஏதாவது சந்திச்சிருப்பாங்க அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் வெற்றி பெற்ற வரலாற்றை உருவாக்கியவர் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப பிரசாந்த் கிஷோர் யாரும் நீங்க சொல்லுங்க மக்களுக்கு அதான் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடியவர் மக்களை மழுங்கடிப்பவர் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லாதீங்க மக்களை மழுங்கடிப்பவர் இது அவருக்கு அதுதான் நீங்க சொல்லணும் மக்கள் எந்த விஷயத்திற்காக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் விட்டுப்பட்டு ஊடக வெளிச்சத்தின் பயன்படுத்தி ஊடகத்தை பயன்படுத்தி டெக்னிக்ஸை பயன்படுத்தி ஒருத்தரை மக்கள் மத்தியில் நல்லவர் போன்று நல்லவனா அப்புறம் அது நம்ம தான் அப்புறம் விஜய் சொல்ற மாதிரி தகுதி தகுதியில் மலர்ந்து உட்காருவான் மக்களுக்கு புரியல் புரிதல் ஏற்படுத்தணும் நம்ம பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் நபர்கள் வந்து இது ஒரு பிசினஸா பண்றாங்க அவங்க வந்து தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணல பிரசாந்த் கிஷோர் அவரு கமிஷன் பண்றாரு இல்ல கொண்டு போய் அப்படி ஒரு இது பேசிஸ்லதான் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பேர் மாதிரி இருக்கிறாங்க புரியுதுங்களா ரவீந்திர துரைசாமி இருக்காரு அவருக்கு தெரியாத வரலாற்று இதா தமிழக மக்களுடைய அந்த சிந்தனை ஓட்டம்லாம் அவரு புட்டு புட்டு வைக்கிறாரு அவர் கூப்பிட்டு பேசலாம்ல ஏன்னா அவர் கொஞ்சம் சொல்லிடுவாரு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி நல்லது படுத்துவாரு அப்படிலாம் கிடையாதுங்க நமக்கு வந்து அங்க ஆட்சியை டேரக்டா புடிக்கணும் அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறதா இருந்தால் தானே இதெல்லாம் பற்றி பேசி இந்த இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி பேசுறது அப்போ தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது இல்லையே நம்ம வந்து மக்களுடைய பணத்தில் ஜாலியாக உட்கார போகிறோம் ஒரு அதிகார தோணியோட உட்கார போகிறோம் இதுக்கு தானே அரசியலுக்கு வராங்க இவங்க எல்லாம் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவைப்படுது இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ம மக்களை போற்றிய புரிதல் இல்லாமல் இந்த மக்கள் எதில் ஏமாறுவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் போய் விஷயத்தை போயிட்டு அதை மட்டும் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லாதீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது மக்களை அவ்வளோதான் சாமி நித்யானந்தா அவர்கள் லட்சக்கணக்கான செய்தியாளர்களை சந்தித்துள்ளேன் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய பாண்டே மாரிதாஸ் சொல்வதை கேளுங்கள் மிகவும் நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க நேர்மையான செய்தியாளர்கள் நான் வந்து ஆயிரக்கணக்கான செய்தியாளர் லட்சக்கணக்கான செய்தியாளர்களை சந்திச்சுள்ள பல ஆயிரம் கேள்விகளை எதிர்கொண்டிருக்கேன் ஆனா ரொம்பவும் நேர்மையாளர்கள் பாண்டே மற்றும் மாரிதாஸ் அவங்க சொல்றத கேளுங்க அவங்களுடைய செய்திகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்க நித்யானந்தா பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நித்யானந்தா என்ன சொல்றாருன்னா பாண்டே என்ற நான் என்னை பற்றி நானாகவே வந்து கேமராமேன் என்ற ஒருவிடமும் நானாகவே இருந்து அந்த கேமராமேனாக இருந்த நான் பாண்டேவாக இருந்த நானிடம் நானாக இருக்க நானிடம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதை பதிவு செய்த நான் கேமராக்காரர் இப்படி பேசுவேன் அந்த இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் அந்த ஆள் பேசுறதுலாம் ஒரு கிரெடிபிளான ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சூரியனை வந்து நாற்பது நிமிஷம் கழித்து ஊதிக்க வச்சோம்னு அந்த ஆள் பாட்டு பேசிட்டு போறாரு சூரியன் வந்து இவர் வராம இருந்தாராம் அதனால சூரியன் வரலையா இதெல்லாம் நான் சொல்லியிருக்காரு அவர் உண்மையாகவே இந்த விட்டு விட்டா கட் பண்ணி போடுறானுங்க அதுல வருது அது உலகம் முழுக்க காமெடி பண்ணிட்டு கலாச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இவர் வந்து நீங்க இப்படி பாக்கணும் மாரிதாஸ் மற்றும் பாண்டேவை நித்யானந்தா புகழ்கிறார் நீங்க சொல்லுங்க இவங்க நேர்மையில அப்ப பாண்டேவும் மாரிதாஸும் எத்தகைய மனிதர்களாக இருப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நித்யானந்தா போன்ற ஒரு நபர் இவர்களை வந்து நேர்மையாளர்னு காட்டுறாருன்னா இவர்கள் இருவரும் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டோம் செய்தியும் நம்மோடு ஒட்டிக்கிட்டு பயணிக்குது தினந்தோறும் அதனால தான் இந்த கேள்வியை பாரிசாலன் கிட்ட கேட்குறேன் நான் அதாவதுங்க நித்யானந்தா எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் ம் புரியுதுங்களா இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ல அவர் ஒரு போலியான ஒரு ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தபவர் அவர்லாம் அவர் வந்து இவங்க ஆன்மீக அரசியலை எடுத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துபவர்களை புகழ்வதில் என்ன ஒரு மாற்று இருந்துட போகுது ரெண்டும் ஒன்று சரி புரிஞ்சுங்களா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் இவர் என்ன பண்றாரு மக்களுடைய காசை அடிக்கிறாரு இவங்க என்ன பண்ண போறாங்க மக்களுடைய விதியை மாத்தப் போறாங்க இவர் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் பயன்படுத்தக்கூடியது இந்த இந்த இந்துத்துவ தான் அந்த மக்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை இவர் அரசியலா மாத்துறாரு இவர் பணமா மாத்துறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறதுல தப்பு கிடையாது அப்படித்தான் இருப்பாங்க அத வந்து நம்ம ஒரு பெரிய இது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுகிட்டோம் இவங்கெல்லாம் எப்பேர்ப்பட்ட ஆட்களா இருப்பாங்க இவங்க இருவர்களும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் மக்கள் அண்ணா பல்கலைக்கழக